கொரோனா வைரஸும் பிள்ளைகளை தத்தளிக்க செய்திருக்கிறது, தடுமாற செய்திருக்கிறது. அவர்கள் விருப்பம் போல வாழ்ந்த இந்த உலகமே எல்லாம் என்றிருந்தவர்கள், கடவுள் இருக்கிறாரா காட்டுங்கள் என்று கேட்டவர்கள், கோயிலுக்கு தான் போக வேண்டுமா, கோயிலில் தான் ஜெபிக்க முடியுமா, பூசைக்கு போக வேண்டுமா, ஜெபமாலை ஜெபிக்க வேண்டுமா என்று குருக்கள் ஆயர்கள் சொன்ன போதெல்லாம் அதை கேட்காமல் இருந்த பாவங்களுக்காக மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே, உம்மை உடைய இந்த உலகத்தை மேலாக கருதியதற்காக, உம்மை உடைய எங்கள் குடும்பத்தை, குடும்பத்து பிள்ளைகளை, பிள்ளைகளின் படிப்பை, அவர்களுடைய டியூஷனை, அவர்களுடைய டியூஷனை, ஞாயிற்றுக்கிழமை திருப்பிழையை கூட முக்கியமாக கருதாமல் இருந்த எங்கள் குற்றங்களுக்காக மனம் வருந்துகிறோம். இந்த நேரம் உம்முடைய பிரசன்னத்தின் நேரமாக, உம்முடைய கிருபையின் நேரமாக இருக்கிறபடியினாலே ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் துன்பப்பட்டாலும் நாங்கள் ஓய்ந்து போவதில்லை, நொறுக்கப்பட்டாலும் நாங்கள் கைவிடப்படுவதில்லை என்பதை உணர்கிறோம் இயேசுப்பா.
ஆண்டவரே இந்த நேரத்திலே அரிமளம் திருத்தலத்திலிருந்து உம்முடைய நற்கருணையின் பிரசன்னம் எல்லா பிள்ளைகளையும் ஆட்கொள்வதாக உம்மை நோக்கி குரல் எடுப்பார்களாக. வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் ஜப அறைகளிலே முழந்தால் படியிட்டு ஆண்டவர் பாடுபட்ட இந்த நாளிலே, தவ காலத்தின் வெள்ளிக்கிழமை ஆகிய இந்த வெள்ளிக்கிழமை பாடுகளின் நாளிலே உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறோம், டிவியை பார்ப்போம், பொழுதுபோக்குவோம், வெட்டி பேச்சு பேசுவோம் என்று வீண் சண்டைகளில் ஈடுபடாத வண்ணம் உம்முடைய பிரசன்னத்தை, நீர் இல்லை என்றால் உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கண்ணுக்கு தெரியாத இந்த கொரோனா வைரஸ் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிற பாடத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.